ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இப்போ கோல்ட் ஃபேஸில் நிற்கிறோம், ஒன் கோல்ட் ஃபேஸில். நாங்கள் இப்போ போகிறது வந்து ஷங்கரிலா. அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே தெரியுது ஷங்கரிலா ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். தெரிஞ்ச சக்சி என்ன சக்சி திடீர்னு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் எப்படி தான், அவர் இப்போ பார்த்துட்டு ஷங்கரிலா தானே சுற்றுறது. சரி, அதை சக்சி போகுமா ஷங்கரிலா? அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு ஷங்கரிலா ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போனோம். அப்படியே எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இது வந்து ஒன் கோல்ட் ஃபேஸ் மால் இருக்குது, பெரிய மால். அது அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ஹோட்டல் வந்து ஒரு சைடில் இருக்குது. இந்த பவுன்சர்லாம் போகிறாங்க பாருங்கள், பாடி பில்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் கோல்ட் ஃபேஸ் மால், அதுக்கு உள்ளாலே வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து போக முடியும். அந்த வழியில் தான் நாங்கள் வந்து என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். இது வந்து ஷங்கரிலா கொலம்போ. இது வந்து ஸ்ரீலங்காலே ஒன் ஆஃப் த லக்ஷரியஸ் ஹோட்டல், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இங்கே எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமாக குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்படி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பாருங்கள் மெனு கார்டெலாம் பார்த்துட்ருக்காரு பாருங்கள். அந்த மெனு கார்டு காட்டுறேன் பாருங்கள், அதில் ரேட்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். ரொம்பவே எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரியே வந்து அங்கே பொருள் வந்து எல்லாமே வந்து தரமாக இருக்கும். எல்லா சாப்பிட்ற ஐட்டமாகட்டும் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். என்னடா இவன் அடிக்கடி வர்றவன் போலவே பேசிகிட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. அடிக்கடியெல்லாம் வரதில்லை, இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்க, அவங்க வந்து சொல்கிறது தான் இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், பயங்கரமாக கீபோர்ட் ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். கீபோர்ட், வயலின், செம்மையாக இருந்துச்சு அது கேட்கவுமே. ஸோ எங்களுக்கும் அது, நாங்களும் அது அதுக்கு அவங்களுக்கு கிட்ட பக்கத்துலேயே போய் உட்கார்ந்தோம். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணோம் காஃபி லேட்டேன்னு சொல்லிட்டு, சாக்லேட் ஃப்ளேவர். பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து சூப்பர்வா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மூணு பேரும் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. மியூசிக் மியூசிக் வந்து திருப்பி அடுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. ஷங்கரிலா ஹோட்டல் ஸ்ரீலங்காலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். என்ன சக்சி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தானே? இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். நாங்கள் வந்து இங்கே நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா கிளப் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கஃபே லாட்டே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கிளப் சாண்ட்விச், மூணு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. நாங்கள் என்ன சாண்ட்விச் ட்ரை பண்ணலை, ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து கொழும்புல 2017 வந்து திறக்கப்பட்டது. 2019 பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸ்டர் சண்டே பாம் பிளாஸ்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து உள்ளாகிச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 34 ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதில் 500 அறைகள் வந்து இருக்குது, 500 ரூம்ஸ் இருக்குது. சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிய ஒரு பாட்டிலில் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான சாஸ்.
நிறைய லேயர்ஸில் வந்து சிக்கன் முட்டை எல்லாம் வச்சுருக்காங்க. சீஸும் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்த இவ்வளவும் ஐட்டம்ஸும் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 மாதிரி தான் முடிஞ்சுது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, ஆனால் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் பார்த்த இவ்வளோ ஐட்டம் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்தோன்னா அந்த லெஃப்ட் சைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேசஸ் வந்து இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரி. அதுவும் செமையாக இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே விசிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் நாங்கள் சாப்பிட்டா தான் அங்கே உள்ளே போகணும் அப்படின்னு இல்லை, விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அது பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வியூ வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஷங்கரிலாக்கு வெளியே லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூஸ் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், பிஓசி எல்லாமே தெரியுது பாருங்க. அப்படி அங்கேருந்து மறுபடியும் வெளியே வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளப் ஒன்று இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த ஷங்கரிலா ஹோட்டலுக்குள்ளே கீழே தான் இருக்குது. நாங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுறது இல்லைன்றதுனால அங்கே எதுவுமே ட்ரிங்க் பண்ணல, ஜஸ்ட் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், இதுவும் ஒரு சூப்பரான பிளேஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸால் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த கிளப் ஏரியாவிலேருந்து வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. சின்ன கேக் இருந்துச்சு, பெரிய கேக் இருந்துச்சு, பர்த்டே கேக் அந்த மாதிரி கேக் வந்து நிறைய இருந்துச்சு. அதில் ரேட்ஸ் எல்லாம் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், 6,200. அப்புறம் வந்து இந்த சாக்லேட்ஸ் இருந்துச்சு, சாக்லேட்ஸில் வந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க, சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ப்ரைஸஸ் வந்து இதில் இருக்குது பாருங்கள், ஒரு ப்ரைஸஸ். வெளியே இருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக வரலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் இல்லை, கண்டிப்பாக நீங்களும் வரலாம். இங்கே ஒரு இதோன் இருக்குது, என்ன சக்தி, இங்கே வந்து பார்க்கிங் வந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன சக்தி, இது ஒன் கோல் ஃபேஸ் கார் பார்க் வந்து 6 hours வந்து டோக்கன் ஃப்ரீ ஷங்கர்லாவில். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இது வந்து நாங்கள் வந்து அங்கே கவுண்டரில் ஷங்கர்லாவில் கஃபேயில் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பைக்கோ காரோ பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மாதிரி அது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டீங்கன்னா இதை வந்து இந்த சீல் வச்சு இது வந்து எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம், வெளியே போகிறோம். அப்புறம் நாங்கள் வெளியே முடிச்சுட்டு போகும்போது வெளியே எப்படி இருக்கும் அப்படின்ற நைட் வியூ வந்து எடுத்தோம். இதுதான் அந்த ஹோட்டல் ஷங்கரிலா, கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்கே போக முடியாதுன்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.